ஹாய், ஹலோ, வணக்கம். நான் உங்கள் ரீட்டா குலோத்துங்கன். இன்றைய பதிவில் நம்முடைய சேனலில் நம்ம பூசணி விதையில் எப்படி ஒரு அருமையான கஷாயம் பண்ணுறதுன்றதை பார்க்கலாம். கஷாயம் பண்ணுறதுக்கு முன்னாடி பூசணி விதையில் என்னென்ன நன்மைகள் இருக்குதுன்னு பார்க்கலாம். பாருங்கள், பூசணிக்காய்னாலே பொதுவாக ஒரு திருஷ்டிக்கான பொருள் தான் நம்ம நினச்சிட்ருக்கோம். ஆனால் அமெரிக்கா போன்ற நாடுகளில் இதை அருமையாக சமைச்சு சாப்பிட்றாங்க. இதன் விதைகளில் இருக்கிற பலனையும் அவங்கள அனுபவிக்கிறாங்க. நம்ம இந்த காயை பொரியல் கூட்டு பண்ணிவிட்டு இதில் இருக்க விதைகளை தூக்கி போட்டுடுறோம். இனிமேல் அப்படி செய்யாதீங்க. அதை சுத்தம் பண்ணி காய வச்சு இது போல் எடுத்து ப்ரிசர்வ் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம இதில் ஒரு சூப்பரான கஷாயம் செய்து சாப்பிட போகிறோம். இதில் இந்த ஒரு 100 கிராம் பூசணி விதையில் நமக்கு 600 கிராம் கலோரி இருக்கிறதா சொல்கிறாங்க. இது இதயத்துக்கு பாதுகாப்பு அளிக்குதுங்க, இரத்த அழுத்தத்தை குறைக்குது, உடல் எடையை குறைக்க பயன்படுது, நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக இருக்கிறதால நமக்கு உடல் சோர்வெல்லாம் நீங்கும், சர்க்கரை நோயை தடுக்குதுங்க. இது இதில் இருக்க இந்த தாவரத்தில் இருக்க ஒமேகா 3 அமிலம் வந்து இன்சுலின் சுரப்பை அதிகரிக்க செய்யுது. அதனால் நமக்கு சர்க்கரை நோய் அதிகமாகாமல் வந்துட்டால் அதிகமாகாத பார்த்துக்குதுங்க. நமக்கு ஈரலை பாதுகாக்குது, கல்லீரலை. நமக்கு வந்து இதில் உள்ள நார் சத்து கல்லீரல் இயக்கத்தை சீராக்குதுங்க. பொதுவாக நமக்கு தூக்கம் வரலனாலே உடம்பு உஷ்ணமாயே நிறைய பிரச்சனைகள் வரும். அப்படிப்பட்ட பிரச்சனைகளை தீர்க்கக்கூடிய ஒரு அரிய வகை மூலிகை தாவரம்தாங்க பூசணிக்காய். அதில் இருக்க விதைகளில் அவ்வளோ நன்மைகள் இருக்குது. இனிமேல் விதைகளை நீங்களே செய்து உணர வச்சு பயன்படுத்துங்க. இதை நம்ம வந்து நைட் வறுத்து பொடி பண்ணி நாட்டு சர்க்கரையோடு சேர்த்து கொதிக்க வச்சு வடிகட்டி குடிச்சிட்டு காலையில் 1 ½ ஸ்பூன் விளக்கெண்ணெய், நல்ல சுத்தமான விளக்கெண்ணெய் குடிச்சிங்கன்னா நமக்கு வயிற்றில் இருக்கிற சின்ன சின்ன பூச்சிகள்லாம் போயிடுங்க. நமக்கு வயிற்று பிரச்சனையே வராது, நல்ல ஆழ்ந்த உறக்கமும் வரும். பெண்களுக்கு இந்த மாதவிடாய் பிரச்சனையெல்லாம் தீர்க்கக்கூடிய ஒரு அரிய வகை மருந்துங்க இந்த விதை. இதை வந்து நம்ம சாப்பிட்டு வந்தோம்னா மாதவிடாய் பிரச்சனை, வெள்ளைப்படுதல் போன்ற பிரச்சனைகளை வராமல் பாதுகாக்கும். 1 5 கிராம் விதையை வறுத்து பொடி பண்ணி நாட்டு சர்க்கரையோடு சேர்த்து கொதிக்க வச்சு வடிகட்டி நைட்டில் குடிச்சிட்டு மார்னிங் வந்து விளக்கெண்ணெய் 1 ½ ஸ்பூன் எடுத்து குடிச்சிட்டிங்கன்னா வயிற்றில் இருக்க நாடா பூச்சி, சின்ன பூச்சி எல்லாம் போயிடும். நமக்கு மலச்சிக்கல் இல்லாத பார்த்துக்கும். இப்படி இதை வந்து இந்த பொடியை பாலில் போட்டு கூட சாப்பிடலாம். நமக்கு உஷ்ணத்தை குறைக்கும். உடல் உஷ்ணம் குறைஞ்சாலே நிறைய பிரச்சனைகள் நமக்கு வராது. இப்படிப்பட்ட ஒரு மூலிகை விதையை தாங்க நம்ம கஷாயமாக செய்து சாப்பிட்டு பயனடையணும். இந்த பாருங்கள், பூசணி விதையில் 1 5 கிராம் அளவுக்கு வறுத்து மிக்சியில் பொடி பண்ணி நாட்டு சர்க்கரையோடு கலந்து கஷாயமாக சாப்பிட்டு ராத்திரி தூங்க போகிறதுக்கு முன்னாடி வடிகட்டி குடிச்சிருங்க. இல்லை நம்ம ஆல்ரெடி நாட்டு சர்க்கரை போட்டு கொதிக்க வச்சுருக்கேன். நம்ம விருப்பம்னா ஹனி கூட கலந்து குடிச்சிக்கலாம், ஆனால் அதில் கொதிக்க வைக்கக்கூடாது. இப்போ இதை ஃபில்டர் பண்ணி எப்படி குடிக்கலான்றதை காட்டலாம் பாருங்கள். பாருங்கள், பூசணி விதையை நல்லா ரோஸ்ட் பண்ணி 10 கிராம் அளவுக்கு ரோஸ்ட் பண்ணி வச்சுருக்கேன். அதை ஜாரில் போட்டு அடித்து நாட்டு சர்க்கரையோடு கலந்து கொதிக்க வச்சு வடிகட்டி வச்சுருக்கேன் பாருங்கள். இதை நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி குடிச்சிட்டு காலையில் வெறும் வயிற்றில் இந்த 1 டீஸ்பூன் விளக்கெண்ணெயை குடித்தோம்னா நமக்கு வயிற்றில் குடலில் இருக்கிற பூச்சி எல்லாம், நாடா பூச்சி எல்லாம் வெளியேறிடும், மூல நோய் பிரச்சனையெல்லாம் நீங்கிடும். கொஞ்சம் கொஞ்சமாக வாரம் 1 முறை இது மாதிரி எடுத்துக்கோங்க. இது போல் அரிய வகை பொருளான பூசணி விதையிலேருந்து எப்படி ஒரு கஷாயம் செய்கிறதுன்றதை பார்த்தோம். இந்த கஷாயத்தை நீங்களும் பயன்படுத்துங்க. இதுபோல் வேறொரு வீடியோவோட மீண்டும் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நீங்களும் இதுபோல் செய்து பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள்.